அதாவது தம்பி ராகவா லாரன்ஸ் ஒரு படத்தில் வச்சிருக்கா, பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது மாதிரி ஊழலுக்கு ஊழலுக்கும் சண்டை. ஒன்றும் புரியுதா? இதில் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அது திருப்பி கேளுங்க. அது கேளுங்க. முதலமைச்சர் வந்து எங்க மேல குற்றம் சொல்றவங்களுக்கு வந்து ஒரு தகுதி வேணும், நாங்கள் வந்து தமிழகத்தை வளர்ச்சி பாதையில தான் கொண்டுட்டு போறோம், நாட்டையே ஆள்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஒருத்தர் எங்களை குற்றம் சொல்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? இதெல்லாம் ஒரு கொடுமை. இதெல்லாம் மனச்சான்று இருக்கிற ஒரு மனிதன் வந்து வெக்கப்படணும், கூச்சப்படணும். இதெல்லாம் பேசுகிறது அவராக பேசுகிறாரு, எவனோ எழுதி கொடுக்குறோம் அதை எடுத்து பேசுகிறாரு. எங்களுக்கு என்ன, நாங்கள்லாம் குற்றம் சொல்லணும்? மாசத்துங்க சொன்னது தான், நாங்கள் வந்து வன்முறை மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல, நாங்கள் தேசிய இன விடுதலைக்கான போராளிகள்னு. அது மாதிரி நாங்கள்லாம் வந்து பேசுகிறது வந்து எங்களுக்கு இப்போ மனநோயெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசை குற்றம் சொல்லிடணும், இவரை விமர்சிச்சிடணும், இவரோட இவரை இதாக பேசிடணும்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தவறு 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 தவறுன்னு சொல்கிறோம். இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆமாம், தவறு திருத்திக்கிறோம்னு தான் சொல்லணும். அப்படி தானே சொல்லணும். அதில் நீங்கள் எங்களை குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதியை வளர்த்துக்கிறீங்கண்ணா. சரி, நீங்கள் பதவி இல்லைங்க, நான் முதலமைச்சர் ஆகிட்டு நாங்கள் வந்து தகுதியை வளர்த்துக்கிட்டு பேசுகிறோம், அப்படி பேசிட்டாமா? உங்களுக்கு இந்த நாட்டுக்கு வரி கட்டி வாக்கு செலுத்துகிற ஒவ்வொருத்தனுக்கும் தகுதி இருக்குது கேள்வி கேட்க. வீட்டு வரி கட்டி, மின்சார வரி கட்டி எல்லாம் செய்கிறோம்ல நாங்கள், அப்போ எங்களுக்கு தகுதி இல்லையா? கேள்வி கேட்குறேன்ட்ட மின்கட்டணம் வாங்க மாட்டேன், தகுதி இல்லை என்கிட்ட மின்கட்டணம் வாங்க மாட்டியா? சொல்லு, நீ சொல்லு. இதெல்லாம் இந்த மாதிரி பேசுறது எப்படி ஒரு தலைவனுக்கான தகுதி? அதெல்லாம் திமுக விமர்சிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இவங்க பாஜக ஆள் அப்படின்ற ஒரு முத்திரை குத்துவாங்க. பாஜக ஆளு நாங்க இல்லைங்க, பாஜக ஆளு ஸ்டாலின். இல்ல, அப்படி ஒரு முத்திரை உங்க மேல குத்துறாங்க, இப்ப இவர் மேலையும் அப்படி ஒரு, இதெல்லாம் பல குத்த நாங்க பாத்துட்டோம். மோடிக்கு முன்னாடி கொடைய கற்பா பிடிக்க முடிஞ்சதா உங்களுக்கு? அந்த ஆண்மை இருந்ததா? அந்த துணிவு இருந்ததா? அந்த திமிர் இருந்ததா? கொடை கருப்பா தானே பிடிச்சிங்க. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு பிடி காட்டினீங்க. கோபேக் மோடி அதிகாரத்துக்கு வந்தவர் வெல்கம் மோடி. நீங்கள் எதுக்கு மற்றவங்களை பேசுகிறீங்க? கொடையை கருப்பாக பிடிக்க முன்னு உங்களுக்கு வீரர் அந்த துணிவு இருந்ததா? கொடையை வெள்ளையா? வெள்ளை கொடையை வாங்கிட்டுவீங்க? பச்சை கொடை, மஞ்சள் கொடை கிடையாது, வெள்ளை கொடை. பார்த்தியல்ல ஐயா இளையராஜாவுக்கு பட்டம் அளிக்கிறவளால் இதை எப்படி எடுத்துக்கிறது? என்னத்தையாவது பேசிட்டு இருக்காது தம்பி, வெறியாயிர போறேன். பாதுகாப்புல வந்து சரியா செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநரை சந்திச்சு இன்னைக்கு அவர் தான் பெரிய ஐபிஎஸ் ஆச்சு, அவரே கொடுத்துருக்கலாமே. தம்பியே பெரிய ஐபிஎஸ் ஆச்சு, அவரே கூட நின்று பாதுகாத்துருக்கலாமே. எதையாவது சொல்லணும்னு சொல்கிறதான் தம்பி. இவங்களே மோடிக்கு பயந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே மோடினா இங்கே இவங்க வந்து மந்திரமாக சொல்லிட்டு இருக்காங்க. மோடி மோடி இங்கிருந்து பறந்து போய் நன்றி சொல்லிட்டு வராங்க. இவங்க பாதுகாப்பு கொடுக்காமல் எப்படி இருப்பாங்க? அதெல்லாம் சும்மா அவர் ஏதோ சொல்கிறார். இதை விட என்ன பாதுகாப்பு? இப்போ அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துருச்சு? பஞ்சாப்லையாவது அவரை கண்டுக்கல, அவர் சொன்னாங்க. இங்கே எதாவது காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு கிடக்குறாங்க, அவரை போய் பாதுகாப்பு இல்லைன்னு. தம்பிக்கு வேறு வேலை இல்லை, சரி எதையாவது சொல்லணும்னு சொல்கிறாரு. அதை எனக்கிட்ட கேட்காத நீ, அவர்கிட்ட போய் கேளு. இந்த அளவுக்கு தான் இருக்குது நம்ம நாடு. அவருக்கே இந்த பழுதடைஞ்ச ஒரு பயன்படாத கருவிகளை வச்சு பாதுகாப்புனா நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்னு நீ தான் சொல்லணும். இது இந்த நிலைமையில் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். அது இப்போ நான் ஆளுநர் மேலே குறை சொல்கிறேன். நான் எதனால் சொல்கிறேன்? நான் ஒன்று கேட்குறேன். திமுக அரசு நியாயத்தை பேசு. நாங்கள் விமர்சிக்கிறோன்னா குற்றம் இருக்குது சொல்கிறோம். இதெல்லாம் வந்து ஒரு குற்றமாக சொல்லுங்கள். திமுக அரசு அரசியல் கால் பண்ணுச்சுன்னா, இப்போ நாங்கள் ஆளுநரை நான் விமர்சிக்கிறேன், எனக்கு என்ன கால் பண்ணுச்சு? நீ எதுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் அந்த விசீட்டாட்டம் இருக்குல்ல, ஆன்லைனு ரம்மி அந்த விளையாட்டுக்கு அந்த தடைக்கு ஏன் கையெழுத்து போட மாட்டேங்கிறீங்க? நீங்கள் அறிவித்த மரணமே 30, அதுக்கு மறைக்கப்பட்ட மரணம் எத்தனை? விளம்பரத்தையாவது தடுக்கிறியா நீ? நான் வந்து என் பேர் இவர், நான் வந்து இந்த யாதவ், நான் ஒரு பொம்பளை பேசுகிறேன், நான் வந்து ஏதோ கௌரி யாதவ், நான் ரம்மி விளையாடினேன், 1.5 லட்சம் சம்பாரித்தேன், என் கணவர்கிட்ட காட்டினேன், அது வந்து என்னுடைய வங்கியில் கிரெடிட் ஆயிடுச்சு என்று சொல்கிறார். இப்படி எத்தனை பெண்கள் செத்து போயிட்டாங்க. இந்த விளம்பரத்தையாவது தடை செஞ்சு தொலைக்கிறீங்களா நீங்கள்? என்ன இது, என்ன என்ன இது சொல்லுங்கள்?
மக்களின் நலனில் அக்கறை காட்டாத ஒரு அரசு, மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசு ஒரு ஒரு தீர்மானத்தை போடுது. நாங்கள் அதுக்கு போராடி தான், அவங்களா போடல, இதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுத்து போராடி அதை போட வைக்கிறோம், அதை தடை செய்யணுன்ட்டு. அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடணுன்னா ஏன் போடல? அதுக்கு சொல்லு, நீ சொல்லு. இப்போ ஆளுநர் மேலே நாங்கள் கோபப்பட்டால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஐயோ, மக்கள் மேலே இருக்கிற அன்புயா, பேரன்பு கொண்டு இந்த மக்களை நேசிக்கிறனால வருது. இதே அண்ணாமலை பேச மாட்டேங்கிறாரு, என் தம்பி, என் அன்பு தம்பி ஐபிஎஸ் அதிகாரி. அண்ணாமலை கூடுதலாக ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, ஆளுநர் வந்து இந்த சட்ட முன்மொழிவுக்கு ஒப்புதல் தரலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி அவசர சட்டம் நிறைவேற்றினப்போ ஆளுநர் கையெழுத்து போட்டு அவசர சட்டத்துக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த அவசர சட்டத்தை கூட இவங்க அமல்படுத்தல, 6 மாசமா சும்மாவே தான் வச்சிருந்தாங்க. 6 மாசமா ரம்மி விளாண்டுக்கிட்டு தான் இருந்தாங்க தமிழ்நாடு முழுக்க. அவசர சட்டத்துக்கு ஆளுநர் கையெழுத்து போட்ட சட்டத்தை கூட நீங்க அமல்படுத்தாம இருந்துட்டு இன்னைக்கு வந்து சட்ட மசோதாவுக்கு மட்டும் கையெழுத்து போடலன்னு சொல்றது சரியா இருக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு போட்ட இதுக்கு இதுக்கு போடல, என்ன பேனால பேனாலே பேனால மை இல்லையா? மத்திய அரசு வசம்தான் சைபர் குற்றங்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. அது தொடர்பு ஆளுநர் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு, அதனால தான் காலதாமதம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சைபர் கிரைம் இங்கேயும் தான் இருக்குது. என் பேச்சு, என் தம்பி பேச்செல்லாம் அவங்க பதிவு செய்யலையா? தம்பி, ஆளுநரோட வேலை வந்து போலீஸால் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியுமா, ஒரு அரசு நடவடிக்கை எடுக்க முடியுமா முடியாதா, ஒரு சட்டத்தை செயல்படுத்த முடியுமா முடியாதான்றதெல்லாம் ஆளுநர் வேலை இல்லை. அமித்ஷா கையெழுத்து போடணும், அமைச்சரவையோட முடிவு அது. அமைச்சர் முடிவு தானே அது, ஆளுநர் அது ஆராயலாமா? ஒரு கேள்வி கேட்கலாம் தம்பி, அண்ணங்க இப்படி கேட்போம். 8 கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத அதிகாரம், மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒற்றை மனிதனுக்கு எப்படி வருது? இது ஒரு ஜனநாயக அவமதிப்பு இல்லையா? மக்களாட்சியின் மக்களாட்சிக்கு எதிரான துரோகம் இல்லையா? நீங்க சொல்லுங்க. பஞ்சாப் சிங்கம் பரணாலனா பஞ்சாப் சிங்கமா இருந்தாரு, அதனால சிங்கம் சொல்றாங்க. இது அசிங்கங்களாவும் இருக்குது, அப்புறம் வேற என்ன சொல்றது? எதிர்த்தன் சண்டை போடணும் வேற. மேல பல கலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க கடந்த காலங்களில், இன்னைக்கு உங்களுடைய உங்கள் இருவருடைய சந்திப்பு பல வியூகங்கள் சந்தேகங்களுக்கு இடம் அளிச்சிடாதா? உங்களுடைய பார்வை என்ன? ஊகங்கள் சந்தேகங்கள்ன்றது எப்பவும் வரத்தான் செய்யும். அண்ணன் திரு சீமான் அவர்களாகட்டும், நான் ஆகட்டும், நாங்கள் இருவருமே தமிழ் மக்களையும் தமிழ் தேசத்தையும் நேசிக்கிறோம். இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆளும் வர்க்கத்தினர், அதிகாரம் மிக்கவர்கள் அநியாயங்களில் ஈடுபடும் போது தயங்காமல் குரல் கொடுக்க வேண்டும், அதை எதிர்த்து பேச வேண்டும் என்பதில் அண்ணன் திரு சீமான் அவர்களாகட்டும், நானாகட்டும், எங்கள் இருவருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. அவர் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஏற்கனவே நான் அவரை விமர்சனம் செய்திருந்தாலும் கூட, ஒருத்தன் கவர்மெண்ட்டை எதிர்த்து கேள்வி கேட்குறான்றதுக்காகவே அவனை பிடிச்சி மீண்டும் மீண்டும் பல வழக்குகளை பதிவு செய்து உள்ளே போட்டு அரசாங்கத்துக்கு எதிராக எவனுமே பேசக்கூடாது என்பது போன்ற ஒரு அடக்குமுறையை இந்த அரசு ஏவி விட்டு வருகிறது. அதை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் திரு சீமான் அவர்கள் எனக்கு உள்ளே சொன்னார், வெளியிலே இங்கே பதிவு செஞ்சதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசுகிறத நிறுத்தாத. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீ பேசு, நீ என்னையும் விமர்சனம் பண்ண, அரசாங்கத்தை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும். அவர்கள் தவறுகள் செய்யும்போது அதை எதிர்த்து நீங்கள் பேச வேண்டும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ எனக்கு தெரியாது சங்கர், உங்கள் அண்ணன் வந்து உன் பின்னாடி இருக்கிறேன்றதை நீ நினச்சிக்க, தைரியமாக மனசில் படுறத துணிச்சலாக பேசு அப்படின்னா. நான் இதுக்கு மேலே நான் சொல்கிறேன், என் தம்பி அவர் வழியில் பயணிப்பார், நாங்கள் எங்கள் வழியில் பயணிப்போம். என் தம்பிக்காக நீங்கள் சங்கருக்காக குரல் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. எங்களை விமர்சித்த கிஷோர் கசாமி, தம்பி மாரிதாஸ், அவங்க கைதுக்கும் நான் கண்டிச்சிருக்கேன், அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. சார்ஜ் பொன்னையான்னு ஒரு அருள் தந்த கன்னியாகுமரியில், வீடு வீடுக்கு போய் மண்டிட்டு ஜெபம் பண்ணி சீமானுக்கு போட்டுறாதீங்க, பிஜேபி வந்துடும்னு சொன்ன அவரை இவங்க கைது பண்ணாங்க, திமுகவுக்கு போடுங்கன்னு சொன்னவரை. அந்த கைதையும் கண்டித்து நான் ஆதரவாக அவருக்காக நின்னேன். இது ஒரு மாண்பு, மனித மாண்பு, இது ஒரு ஜனநாயக கடமை, ஒரு மக்களுக்காக நிற்கிறவனுடைய கடமை. நாளைக்கு எனக்கு ஒன்றுனாலும் என் தம்பி பேசுவான், விட்டுற மாட்டான். அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். நாங்கள் வந்து சேர்ந்துட்டதுனால நீங்கள் அப்படின்னு நினைக்க வேணாம். அவர் பாதையில் நாங்கள் குறுக்கிட போகிறதில்ல, அவர் சுதந்திரமாக இயங்குவார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் செய்வார், நாங்கள் நினைக்கமோ செய்வோம். காலம் வரும்போது எது மக்கள் நலனுக்கு சரியாக இருக்குமோ அதை இணைஞ்சு செய்வோம், அவ்வளோதான். அதில் போய் அதில் என்ன, நீங்கள் என்ன, நாங்கள் என்ன, நீங்கள் ரெண்டு பேருக்கும் பச்சை சிவப்பு மஞ்சள் இப்போ ஏதாவது போய் பண்ணடிச்சு விட புரியலா? ஆதரவு இனி வரக்கூடிய காலங்களில் அவர் மீதான விமர்சனம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். நானே அவனுக்கு சொல்லிட்டேன், என் தம்பிகிட்ட பேசுன்னு சொல்லிட்டேன், இந்த மாதிரி நானே சொல்லிட்டேன், நீ என்னை விமர்சிக்கணுங்கிறத கூட நீ கொஞ்சமும் நிறுத்திக்கிறாத, நீ பேசு. ஒன்று இயல்புக்கு இருக்கு, அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நமக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்களெல்லாம் எல்லா கட்சியிலையும் இருப்பாங்க, அவங்க காயம்படுவாங்கங்கிறதா நம்ம கருத்தை நிறுத்திக்கிற முடியாது. இங்கே ஒன்று தான் இருக்குது தம்பி, சரி தவறு, எது சரியோ அதுதான் செய்யணும்.
தவறை எவன் செஞ்சாலும் தவறு, சரியை யார் செஞ்சாலும் நன்றி பாராட்டுதல், அப்படி தான் போகணும். அதானே சரியாக இருக்க முடியும். உங்கள் மேலே விமர்சனம் வைக்கக்கூடியவர்களும் இப்போ வந்து உங்களை தேடி வந்து உங்களை ஆதரித்து நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்துருக்குது. இது வந்து அரசியல் ரீதியாக மாற்றமாக நீங்கள் பார்க்குறீங்களா? வருங்காலத்தில் இந்த மாதிரி நிறைய பேர் அரசியல் விமர்சனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, எளிய கோட்பாடு தான். சேகுவாரா சொன்னது சரியானது வென்றே தீரும். நீங்கள் இந்த அற்ப விமர்சனங்களுக்கெல்லாம் தடுமாறிட்டீங்கன்னா நீங்கள் என்ன எப்படி வீரன் ஆயிடுவீங்க, நீங்கள் எப்படி என்ன வெல்லுவீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. பேசட்டும், பேசட்டும், சொல்லட்டும், நல்ல கருத்தாக இருந்தால் ஏற்போம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வரும்போது அதை விட அது ஒரு ஆலோசனையை எடுத்துக்கிட்டு போகணும். அந்த விமர்சனம் தவறாக இருக்குதுன்னா கடந்துட்டு போகணும். இவ்வளோதானே தம்பி, பாதையில் கல் கிடக்குன்னா எடுத்து தூர நகர்த்தணும், இல்லைன்னா விலகி போகணும். ரெண்டு தானே செய்யணும். காலில் போய் எப்படி ஏற்றிக்கிட்டு இருப்பீங்களா? அது ரொம்ப அறிவு இருக்கிற செயல் இல்லையே.